ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் சொல்லிகிட்டே இருந்தோம், வந்தாச்சு பார்த்தீங்களா? வீராஸில் எவ்வளோ கூட்டம், கிறிஸ்மஸ்னால கம்மியாக இருக்குது. இன்னும் நியூ இயர், தீபாவளிலாம், பொங்கல்லாம் பயங்கரமாக இருக்கும், நிப்பாட்ட கூட முடியாது. சரி, ஏன் ஆட்டோவில் போனோன்னா மாமியாரை கூட கூட்டின்னு போயிட்டோம். அதனால் அப்படியே ஜாலியாக அப்படியே ஊரெல்லாம் பார்த்துக்கினு, எங்களையும் நீங்கள் பார்த்துக்கினு, நல்லா அழகாக இருக்கணும்ல. அதனால் ஸோ ஒரே ரஷ்ஷு, எதுனா பேசுன்னு சொல்கிற மோனியாக பேச மாட்டேன். ஆ, பாப்பாவை தூக்கத்துக்காக. அம்மாவை எதுக்கு கூப்பிட்டு போகணுன்னா பாப்பாவை பிடிக்கிறதுக்காக. ஏன்னா ட்ரெஸ்ஸும் பார்க்கும்போது ரெண்டு பேரும் பார்க்கணும்ல, ஸோ அதனால வந்து பாப்பாவை வந்து தூக்கிறதுக்காக அம்மாவை கூப்பிட்டு போகணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் வந்து ஜெஃபர்சனுக்கு ட்ரெஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஷாப் வந்துட்டோம் நாங்கள். இங்கே தான் லாஸ்ட் டைமே எடுத்திருந்தோம், தீபாவளிக்கும் இந்த கடல் தான் எடுத்தோம். நல்லா இருந்தது குவாலிட்டி, பட் ப்ரைஸ் வந்து அதிகம் தான். பட் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற வொர்த் இருந்தது அந்த குவாலிட்டின்னு. ஸோ அதனால நாங்கள் அங்கே வந்திருந்தோம், ஜெஃபர்சன் லைனாக பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டே இருக்கும்போது தான் நாங்கள் அவரை கேட்டோம் எந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னும் போது, அவரை செலக்ட் பண்ண ட்ரெஸ் தான் நாங்கள் காட்டுறோம், அவர் என்ன ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, செலக்ட் பண்ணிட்டு காட்டலாம். வளர வளர கட்டா இருக்கும்டா, அதே சைஸுக்கு போடாத, வளர வளர போடுறதுக்கு கட்டா இருக்கும். இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் காட்டுங்க. உங்க அப்பா வரலையா? இந்த சிங்கிள் தவிர மாடல் வேற காட்டுங்க. ஆ, மாடல் காட்டுங்க. அது ஓ, டிரஸ் பார்த்துட்டு இருக்கேன், தூக்குறேன் இது. மேல உட்கார கூடாதுரா, தப்பு. தப்பு இல்லையா? ஏன் தப்பு இல்லை? தப்பு, மேல உட்கார கூடாது. தம்பிக்கு நல்லா இருக்குமா இது? இது நல்லா இருக்குமா மம்பிக்கு? தம்பிக்கு பிடிச்சிருக்கா? தம்பிக்கிட்ட கேட்டியா? சரி, ரைட். என்னது 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 சூப்பராக்கா. கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸா? போய் காட்டு, எது போய் காட்டு, போ இறங்கி போய் காட்டு. என்னது என்ன பண்ண போகிற? நீங்கள் கை வச்சு எப்படி ட்ரெஸ் காட்டு? ஆ, இப்படி காட்டு. எது, எந்த ட்ரெஸ்ஸு? கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸா? அது ஒரு அதுவா? அந்த ட்ரெஸ் வேணுமா? வீட்டில் இல்லையா? இருக்கு, இல்லை போலியா? இருக்கு. அது ஜாக்குக்கா? அது அந்த மாதிரி சுனனாக்கு, ஜெசிகாவுக்கு, இவாஞ்சிக்கு. பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது, நம்ம இது பண்ணிக்கலாம். உக்காரா டேடி, இங்கே தான் பார்த்துன்னு இருக்கேன். இரு, ட்ரெஸ்ஸு அக்காவுக்கு செலக்ட் பண்ணோம், அக்காவுக்கு அக்காவுக்கு பார்க்கலாம். இரு, நல்லா இருக்குல்ல முனி? அது மயிர் நல்லா இருக்கு. மூணு குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி கேட்குறான். போ, பேக் தே, போ, வயலட் ஆடோ, போட்டோடோ. சேம் சைஸ் தானே இதுவும் பாருங்க. சரி, ஓகே, இது ஓகே. ஷர்ட்டு கேட்டுக்கலாம். கம்மி பண்ணி போடணாண்ணா, வாண்ணா, திருப்பியும் வரணும்ண்ணா.
பொண்ணா 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 அதில் பொண்ணா திருப்பி வரணும் இல்லைண்ணா. சின்னது எவ்வளோவா முனி? அடிச்சு வியாபாரம் பேசு. என்னப்பா இரு அக்காங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிடலாம். ஆனால் தனித்தனியாக போடணா? சரி ஒன்னா போட்டு கவர் தனித்தனியாக கொடுங்க, நாங்கள் வீட்டில் போய் மாற்றிக்கிறோம். தௌசண்ட் ருபீஸ் அவங்களோட ட்ரெஸ். மாமா அவங்களோட பையனோட பையன் ஜெய்சாபா தூக்கு. பரவாயில்லம்மா எடு, குழந்த தானே அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி ஆயா இவங்களுக்கெல்லாம் எடுப்போம். ஸோ எங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லாருக்குமே எடுப்போம். ஃபெஸ்டிவல்னால் அண்ணன் குழந்தைலேருந்து அக்கா குழந்தைலேருந்து எல்லாருக்கும் எடுப்போம். ஏன்னா எல்லோரும் எங்களுக்கு எடுத்துருவாங்கள்ல. ஸோ அதனாலன்னு இல்லை, நாங்கள் எடுப்போம். எடுத்து கூட உங்களுக்கு ஒண்ணு சாலு. எல்லாம் சாலா அது அவ்வளோ பெருசாக வச்சிருக்க ஒரு மாதிரி. இந்த சென்ட்டை ஏன் போட்டு தொலைச்சு போட்டு ரெண்டு நாள் கழிச்சும் தலை வலிக்குதுரா. ஹாய் ஹலோ வணக்கம். இதை முன்னாடி சொல்லிட்டு எஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. என்ன நாய்ங்களே, நீங்கள் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸிங் முடிச்சுட்டு மறுநாள் போடுறீங்களே. நாய்ங்களா உன்னை நீயே சொல்லிக்கிறியா? எஸ் மற்றவங்க சொல்கிறது கூட நம்ம நம்பி திட்டிங்க. ஓகே அப்புறம் சொல்லுங்கள். ஸோ வந்து போடுறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. சில டேஷ் வந்து அதுக்குன்னே வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் எப்போ வீடியோ போடுவோம் கமெண்ட் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டுறாங்க மக்களே. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுறீங்க ஒருத்தருங்க. நேற்று வந்து எங்கள் மாமியாரை பற்றி வேறு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருப்பேன் நீங்கள் போட்ட கமெண்ட்டில். ஸோ நேற்று அவங்க வந்து எங்கள் மாமியை பற்றி கேட்டிருந்தீங்களே, அவங்க வந்து நேற்று கமெண்ட்டில் போய் பாருங்கள், நான் கீழே ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் போடு. அண்ட் வந்து கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு மக்களே. கிறிஸ்மஸ் வந்து நாங்கள் பெருசாக எதுவும் செலிப்ரேட் பண்ணல. அதை பற்றி நாங்கள் வீடியோ அன்றைக்கே போட்டிருப்போம். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்ட்டு, பட் நாங்கள் அதே தான் இந்த வருஷம் பண்ணோம். போயிடலாம் சண்டே வரல, அதனால கொஞ்சம் பிஸி. நான் பைக்ல வந்ததே கேட்டேன், ஜெய்சன் இன்னைக்குனா எங்க கூடயே இருடா டெய்லி தான், காலைல போனா நைட்டு வர, நீ இன்னைக்காவது கண்டிப்பா இப்ப போன வீட்டுல தான்டி இவங்க கூட தான் இருப்பேன், மேல மட்டும் மாட்டா ஜாலி அப்படின்னு நான் பார்த்தா வீட்டுக்கு வந்து ஓடிடுவானா? சரி அதான் நேற்று ஒரே போரிங் தான், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்டேன் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுவோம். முக்கியமா மக்களே இன்னைக்கு எங்க அம்மாவோட பார்த்துட்டு அம்மா பார்க்கணுமா? எல்லாரும் அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே. எங்க அம்மா கட்டிருக்காங்களே அந்த சாரி, நான் அந்த எடுத்துக்கிறேன். ஆமா 150 ரூபாய் only 220 only. நீ சொல்ல
ஸோ எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் சாரீஸ் கட்டுவாங்க. மற்றபடி ரொம்ப கிராண்டெல்லாம் கட்ட மாட்டாங்க. என்ன மோனிகா, உங்கள் அம்மாக்கு இந்த சாரீ எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச சாரீ இது தான். ஸோ அதனால் இதை எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ஸோ நாங்கள் வந்து கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ எங்களால் அதை முன்னாடி பார்த்துருப்பீங்க யார் யாருக்கெல்லாம் எடுத்தோம். நாங்கள் எல்லாருக்குமே எடுத்தோம். எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் ஃபஸ்ட்டு என் பையன், அப்புறம் மேக்கு அவன் என் பையன்தான், அப்புறம் ஜாக் வந்து மச்சான் பையன், அப்புறம் என் அக்கா பொண்ணுங்க ஒன்று, அண்ணன் பொண்ணு ரெண்டு, அப்புறம் இன்னொரு பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் பையன் ஒன்று, எங்கள் ஆயாக்கு, எல்லாருக்கும் எடுத்தோம். செலிப்ரேஷன் மட்டும் கம்மியாக இருந்துச்சு. மாமியாருக்கு நாங்கள் முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு, அப்புறம் எங்கள் அக்காவுக்கு, எங்கள் அண்ணனுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். நாங்கள் ஆக்சுவலி வருஷம் நாங்கள் ரெகுலராக எல்லாருக்கும் எங்களுக்கு அவங்க எடுத்து தந்தை தான் நாங்கள் தருவோம்லாம் கிடையாது. ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நான் ஜெஃபர்சனுக்கு ட்ரெஸ் எடுப்பேன், இப்போ தான் மேக் வந்திருக்காரு. ஸோ ஜெஃபர்சனுக்கு எப்போவுமே ட்ரெஸ் எடுக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மூணு பிள்ளைங்களுக்குமே நாங்கள் ட்ரெஸ் எடுப்போம். அண்ட் வந்து இப்போ எங்கள் அண்ணன் பையனும் வந்திருக்கானா, அதனால் நாலு பேருக்குமே நாங்கள் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். இனிமேவும் நாங்கள் இது வந்து கிறிஸ்மஸ்ன்றதுனால ஸோ வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுவோம்ல மற்ற ஃபங்க்ஷன் விட. அதனால் வந்து பாட்டிக்கு, ஜெய்சன் அம்மாவுக்கு, என் அம்மாவுக்கு அண்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கு மட்டும் எடுத்து தரல. ஸோ நியூ இயருக்கு அவரோட பர்த்டே, ஸோ அன்றைக்கி எடுத்து தந்துடலாம் அப்படின்னு விட்டுட்டோம். அண்ட் வந்து என் அண்ணன் பிள்ளைக்கு, இவங்க அண்ணன் பிள்ளைங்களுக்கு, இவங்க அக்கா பிள்ளைங்களுக்கு, அக்காவுக்கு, இவங்க அண்ணன் பேரன் பேசி தான் எடுத்தேன் மக்கிறேன் சீரியஸாகவே. அது அதிலே பார்த்துருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ அடுத்து கிறிஸ்மஸ் விளாக் போடுவீங்களானா? கிறிஸ்மஸ் விளாக் ஒன்றும் இல்லை, அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ மட்டும் போடுவோம். என்னாச்சு, ஏன்னா லாஸ்ட் டைம் ஆகுது நாங்கள் காலையில் போயிட்டு நைட்டு தான் வந்தோம். லாஸ்ட் டைம் வந்து எங்கள் மாமனார் வீட்டுக்கு போனோம் காலைல, நான் வந்து மதியானமே வந்து எங்கள் மாமியார் வீட்லேயே இருந்தோம், நைட்டு தான் வீட்டுக்கே வந்தேன். ஆனால் நேற்று நான் வந்து பண்ணதுலேயே வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி செஞ்சாங்க, எங்கள் அண்ணி செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சாங்க, நல்லா தான் இருந்தது, பெஸ்ட் ட்ரை. சரி ஓகே மகளே, ஷாப்பிங்லாம் போயிட்டு கிறிஸ்மஸ்லாம் முடிச்சு அடுத்து நியூ இயர் என்னன்னு பார்ப்போம். லவ் யூ பாய்ஸ், பை, லவ் யூ காய்ஸ், லவ் யூ. பரவாயில்ல, பாய்ஸ் வந்திருக்கேன் வாயிலிருந்து. சரி, எதோ ஒன்று கேர்ள்ஸ். ஆ, அதான் ஓகே, வெயிட் பண்ணுங்க.